வெட்டை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் சலேத்தே மாரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த காலகட்டத்தில் அதிகமாக நிறைய பேருக்கு இந்த வைரஸ்னால காய்ச்சல்லாம் வருது இல்லைங்களா, ஃபீவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம என்ன தான் ஃபீவருக்காக நம்ம அடிக்கடி நம்ம டாக்டர்கிட்ட போகவும் முடியாத சூழ்நிலையில் போயிருக்கோம் இல்லைங்களா. இந்த காலகட்டத்தில் அப்படி நம்ம டேப்லெட் எடுத்தாலுமே நம்மளை நாம் எப்படி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் மூலயமா சீக்கிரமாக அந்த ஃபீவர்லேருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு என்ன இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபீவர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, அதிகமான டெம்பரேச்சர்னால தான் நமக்கு வருது. இந்த வைரஸ்னாலேயோ இல்லை கோல்டு இன்ஃபெக்ஷன் இருக்கனாலையோ இந்த ஒரு நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னால எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஃபீவர் அதிகமாக வர்றதை நம்ம அப்படியே விடக்கூடாது. நம்ம அதுக்கு கொஞ்சம் அது அதிகமாக கொஞ்சம் டெம்பரேச்சர் ஆகும்போதே நம்ம வந்து சில பாயிண்ட்ஸ் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பண்ணும்போது அந்த ஃபீவர் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபீவர் வந்து படிப்படியாக சீக்கிரமாக க்யூர் ஆகுது நீங்கள் பார்ப்பீங்க. ட்ரிபிள் வார்மல் அதாவது மூ வெப்ப மண்டலம் வந்து அதிகமாகும் போது தான் நமக்கு வந்து உடம்புல வந்து வெப்பம் அதிகம் ஹீட் அதிகமாகி ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, TW6 அப்படின்னு சொல்லுவோம். TW6 அப்படின்றது வந்து இந்த முட்டு, இந்த எலும்பு முட்டு இருக்குது இல்லைங்களா, இதிலேருந்து ஒரு மூணு சொன் இது மூணு சொல்ன்றது வந்து இதுலேருந்து ஒரு மூணு அளவு சொல்லுவோம். இதுதான் TW6. இதை நம்ம ரெகுலராக நம்ம டச் பண்ணும்போது, அதை நம்ம 180 பண்ணும்போது, 3 மினிட்ஸ் பண்ணும்போது நமக்கு படிப்படியாக நமக்கு ஃபீவர் குறையும். இது தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இது கூட என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, TW1 இதுதான் வந்து ஃபீவர் ட்ரிபிள் பாமனுடைய 1 சொல்லுவோம். இந்த நகல் நுனி இருக்குது இல்லைங்களா, அதாவது சுண்டி வரலுக்கு அடுத்த வரலுக்கு பக்கத்தில் நகை நுனியில் இந்த பாயிண்ட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம 180 கவுண்ட் பண்ணோம். இது வரும் 180. அதோடு இது திருப்பி கீழே வந்தால் இது TW2 இந்த பாயிண்ட்ஸ், இந்த சுண்டு வரலுக்கும் இந்த இப்போ ஆள்காட்டு இது மோதிர வரல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது நடுவுக்கு இடையில் ஒரு பள்ளம் இருக்கும் அது. இது ஒன்று, இது ஒன்று, இது ரெண்டு பாயிண்ட்ஸு. ரெண்டாவது இந்த ட்ரிபிள் வார்ம் TW6 அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணு பாயிண்ட்ஸுமே ஃபீவருக்கு வந்து க்யூர் ஆகிற பாயிண்ட்ஸ். இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம அன்றைக்கு லங்ஸ் பற்றிலாம் போட்டும்போது நிறைய வியூவர்ஸ் வந்து நல்லாயிருக்கு, இது ஃபீவருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. லங்கு இப்போ எப்படியும் கோல்டு அஃபெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஃபீவர் அதிகமாக வரும். கோல்டு அதிகமாக இருந்தால் ஃபீவர் கண்டிப்பாக வரும். அதை மாதிரி அதோடு அந்த பாயிண்ட்ஸோடு சேர்த்து இது நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஃபீவரும் குறையும். இது வந்து TW1. இந்த நகை நுனிக்கு நேராக இது பண்ணணும். இது வந்து நான் ராடில் இப்போ பண்ணி காட்டுறேன். இது வந்து அக்குபஷர் ராட் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம இன்ஜெக்ஷன் போகிறதுக்கு பதில் இதை வச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணுறோம். இது இல்லைன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பென்சிலோ இல்லை பெண்ணோட இதுவோ நீங்கள் எடுத்து கூட வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். இது கையில் டச் பண்ணலாம் பண்ணலாம். இதில் வந்து இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு 20 மினிட்ஸ் இப்படி வந்து இப்படி ஒரு சர்க்கிள் வந்து கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி பண்ணணும் ஓகேங்களா. ரெண்டாவது இந்த இடத்துல இந்த பள்ளத்தில் அதே மாதிரி பண்ணணும். இங்கே 20 டைம்ஸ் இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த TW6 வந்து இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி தொடர்ந்து நம்ம பண்ணும்போது ஃபீவர் வந்து டெம்பரேச்சர் நமக்கு குறையிறது வந்து நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அதோடு வந்து அந்த LU11 சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஹியூமினிட்டி பாயிண்ட், இதையும் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது இது எந்த மாதிரி வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் உடனே நமக்கு க்யூர் ஆகும். இப்போ வந்து இந்த இது மூலயமா இது என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னேன், TW1 சொன்னேன் TW2 TW6, இது மூணு பாயிண்ட்ஸுமே நம்ம ஃபீவரை க்யூர் பண்ணுற அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கனாலே படிப்படியாக வந்து ஃபீவர் குறையதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்தாலுமே தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது ஃபீவர் வந்து 1 or 2 டேஸில் சீக்கிரமாக க்யூர் ஆகும். இப்போ ஃபீவர் வந்து நம்ம எப்படி இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் மூலமாக குறைக்கலான்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பண்ணி நீங்கள் பயன்பெறுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மூலயமா நான் உங்களுக்கு எப்படி தீர்வு காணலான்றதை வந்து நான் உங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.